ஆதன் தமிழ் நடத்தும் பிரம்மாண்ட தேர்தல் கருத்து கணிப்பில் பங்கு பெற உடனே இந்த கட்டணமில்லா எண்ணுக்கு டயல் செய்யுங்கள். 8144-0885-0885. ஃப்ரிட்ஜ், ஏசி, எல்இடி டிவி, வாஷிங் மிஷின் என வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்க சரியான இடம் உங்கள் ஷாப்ட்ரானிக்ஸ். இப்போது கொளத்தூர் ராம் நகரில் திறப்பு விழா சலுகையாக 50,000 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் 4,990 மதிப்புள்ள டிசையர் ஃபேன் மற்றும் 100,000 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் 7,490 ரூபாய் மதிப்புள்ள விஐபி சூட் கேஸ் 1 ரூபாய் மட்டுமே. லோக்கல் பாலிடிக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஜெயராமனை கிஞ்சி கொண்டு போபவர்களில் யாரும் அதிமுகவிலும் இல்லை, திமுகவிலும் இல்லை. ஒரு வேவ்ங்கிறது தமிழ்நாட்டில் செட் ஆகல. ப்ரோ ஏடிஎம்கே வேவ் இருக்கிற மாதிரி தெரியல, ஆன்டி டிஎம்கே வேவ் இருக்கிற மாதிரி தெரியல. குறைந்தது 5,000 ஓட்டு பிரிச்சாருனாலே டிஎம்கே கேண்டிடேட்டோ இல்லை ஏடிஎம்கே கேண்டிடேட்டோ தோத்து போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு கடுமையான போட்டி இருந்தாலும் பொள்ளாச்சி ஜெயராமன் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகத்தான். எடப்பாடியாருக்கு வந்து எதிர்ப்பு அலை இல்லை. 2019 நடந்த திமுகவிற்கு கிடைத்த வெற்றி பாஜக ஓட்டு போனவாட்டி தனியா இருந்தது பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு தான் போகும். வரதராஜன் களத்திற்கு புதியவர், ஆனால் ஜெயராமன் களத்திற்கு முதியவர். பொள்ளாச்சியில இப்ப கண்டிப்பாக ஏடிஎம்கே அலை இருக்கிறது. தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் குடிபறக்குது நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் இந்திய அரசியலை கூர்ந்து கவனித்து வருபவர், இந்தியாவினுடைய பல அரசியல் ஆளுமைகளோடு நெருக்கமாக பழகியவர், பழகி கொண்டும் இருப்பவர், மிக மூத்த அரசியல் விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர், டெல்லியில் இருந்து நம்ம இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய திரு ராஜகோபாலன் அவர்கள். வாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம். 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 ஒட்டுமொத்தமா நீங்க தமிழ்நாட்டை சுற்றி வளம் வந்தவர் தான். நீங்க இன்னைக்கு டெல்லியில இருந்தாலுமே கூட தமிழக அரசியல் களத்தை உடைய விவரநூலில் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆளுமை நீங்க. அந்த அடிப்படையில இன்னைக்கு ரொம்ப ஒரு சில முக்கியமான தொகுதிகள் குறித்து நம்ம பேசதான் போறோம் தொடர்ந்து. அந்த அடிப்படையில இன்னைக்கு நாம வந்து பேசக்கூடிய தொகுதி பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி தொகுதி சார். கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய முக்கியமான சட்டமன்ற தொகுதியில வந்து பொள்ளாச்சி தொகுதியும் ஒன்று. இந்த முறை பொள்ளாச்சி தொகுதியில் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய முனைவர் திரு ஜெயராமன், பொள்ளாச்சி ஜெயராமன் துணை சபாநாயகராக தேர்வு அவர் இருக்கிறாரு கேண்டிடேட்டா. அதே போல திமுகல இருந்து திரு டாக்டர் கே வரதராஜன் ஒரு நியூ ஃபேஸ் அப்படின்னு சொல்றாங்க, அவரும் நிக்க வைக்கிறாங்க. மக்கள் நீதி மையம் கமலஹாசன் கட்சியின் சார்பாக திரு சதீஷ்குமார் அவர் நிப்பாட்டி இருக்கிறாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பொள்ளாச்சி கே சுகுமார், அதாவது இவர் வந்து முன்னாள் எம்பி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க எல்லாருமே நிக்கிறாங்க. இந்த பொள்ளாச்சி களத்தை முதல்ல ஒரு மூத்த பத்திரிகையாளர் எப்படி பாக்குறீங்க? பொள்ளாச்சி களம் இந்த முறை எப்படி, யாருக்கு சாதகமா இருக்க போகுது சார்? நீங்க பொள்ளாச்சியை பொறுத்து மட்டும் ஒரு பிரபலமான தொகுதி. காரணம் பொள்ளாச்சினாலே அது வந்து நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம்ங்கிற ஒரு புரிதல் வந்துவிடும். அதையும் தவிர அங்கு ரெப்ரசன்ட் பண்ண ஜெயராமன் அவர்கள் துணை சபாநாயகராக இருந்தால், ஜெயலலிதாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், நீண்ட காலமாக அதிமுகவில் இருப்பவர். அதையும் தவிர லோக்கல் பாலிடிக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஜெயராமனை கிஞ்சி கொண்டு போபவர்களில் யாரும் அதிமுகவிலும் இல்லை, திமுகவிலும் இல்லை என்பதுதான் என்னுடைய கணிப்பு. 2019 தொகுதி பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதிக்காக நான் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்தேன். பொள்ளாச்சி தொகுதி எனக்கு நன்றாக அடிப்படையில் தெரியும். பெண் வாக்காளர்கள் அங்கு அதிகம், அதுதான் முக்கிய அருள். அது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க இப்ப வர்ணித்த மாதிரி பொள்ளாச்சியை சுத்தி இருக்கக்கூடிய தொகுதிகளை தான் நாம் காண வேண்டும். பொள்ளாச்சியில எப்படி வேவ் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தொண்டாமுத்தூர் கிணத்துக்கடவு. கிணத்துக்கடவு என்பது சுதந்திர கட்சியில் ஆர் கிருஷ்ணசாமி கவுண்டர் என்பவர், நீண்ட நாளாக நான் சென்னையில் பத்திரிகை தொழில் துவங்கிய போது, தினமணியில் நான் நிருபராக இருந்த போது அந்த ஆர் கிருஷ்ணசாமி ஐயாவை நன்றாக தெரிந்தவன். கிணத்துக்கடவுக்கு நான் குறைந்தது 30-40 வருடங்களாக போய் கொண்டிருப்பவன். அது மாதிரி வால்பாறை, அது மாதிரி உடுமலைப்பேட்டை, இந்த தொகுதியை புரிஞ்சினாதான் உங்களுக்கு பொள்ளாச்சி புரிஞ்சிக்க முடியும். பொள்ளாச்சியில இப்ப கண்டிப்பாக ஏடிஎம்கே அலை இருக்கிறது. இப்ப வந்து பொள்ளாச்சி ஜெயராமன் வந்து ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவர், வர்க்கத்தை சேர்ந்தவர் செட்டியார் என்றாலும், அதற்கு ஒரு எப்படி கவுண்டர் இடத்தில் பொள்ளாச்சி செட்டியார் ஒருவர் வர முடியும் என்று ஜாதி பிரிவில் இப்ப நான் பார்க்கவில்லை. இருந்தாலும் அது ஒரு களத்தில் இருக்கக்கூடிய பிரதிபலிப்பு.
அப்படி பார்க்க போனீங்கன்னா எனக்கு கிடைத்த ஈவன் லாஸ்ட் 2016ல அங்க பிஜேபி கேண்டிடேட் வந்து ஒரு 7000 ஓட்டு வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்து மட்டும் எனக்கு ஒரு நினைவுகள் அப்படி இருந்ததுன்னா அந்த 7000 ஓட்டு தற்பொழுது பாஜகவிற்கக்கூடிய ஒரு ஒரு கோயம்புத்தூரை புரிந்து கொண்ட அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள்லாம் சொல்லுவது என்ன என்று கேட்டால் குறைந்தது 15000 ஓட்டு பாஜகவிற்கு இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய வாக்காளர்கள் 200,000 சொச்சமாயிருந்தாலும் அதிமுக எடுத்துக்கொள்வது மெஜாரிட்டியா போன வாட்டி 46% ஓட்டு போச்சு அருள். இந்த வாட்டி நான் 50 டச் பண்ணணும்னு நினைக்கிறேங்க அருள். ஏன் தெரியுமா, பிரச்சாரம் சூடுபிடித்தது விட்டது. 4 முனை போட்டி, போன வாட்டி 2 முனை போட்டியெல்லாம் இருந்தது, மீதியெல்லாம் பிரிஞ்சு கேண்டிடேட்ஸ். இப்ப வந்து மெயின் கேண்டிடேட்டும் மக்கள் நீதி மையமும் டிடி விஜயநகரும் ஓட்டை பிரிப்பாங்க. டிடி விஜயநகரன் கோயம்புத்தூர்ல அவ்வளவாக இல்லை என்றாலும் குறைந்தது 5000 ஓட்டு பிரிச்சாருனாலே டிஎம்கே கேண்டிடேட்டோ இல்ல ஏடிஎம்கே கேண்டிடேட்டோ தோத்து போவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன, ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆக மொத்தம் பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு கடுமையான போட்டி இருந்தாலும் பொள்ளாச்சி ஜெயராமன் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகத்தான் நான் டெல்லியிலிருந்து கருதுகிறேன். தமிழக களம் தெரிந்தவன் என்று நீங்க அறிமுகப்படுத்தின போது நான் பொள்ளாச்சி ஜெயராமனை நன்றாக அறிவேன். இங்க துணை சபாநாயகர் மகாநாட்டுக்கு வந்த போதும் சரி, அடிக்கடி தொலைபேசியில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பும் அவரிடம் எனக்கு இருப்பதால அவருக்கு கள யதார்த்தம் நன்றாக புரியும். சார், ரொம்ப குறிப்பா நீங்க கூட சொல்லிருந்தீங்க, நான் சமூகத்தை வச்சு அடிப்படையா சொல்லல, இருந்தாலும் அவருக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்லிருந்தீங்க. இன்னொரு சரர் என்ன சொல்றாங்கன்னா, திமுக நிப்பாட்டு இருக்கக்கூடிய வேட்பாளர் வந்து டாக்டர் கே வரதராஜன், அவர் வந்து ஒரு இன்னொரு மாட்டு சமூகத்தை சேர்ந்தவர். ஆனா அவர்களுக்கு அந்த பகுதியில கணிசமான ஓட்டு வங்கி இருக்கு, அவங்க பக்கம் போகாதா அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி வந்து திரு பொள்ளாச்சி ஜெயராமுக்கு டிரான்ஸ்பர் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க சார்? அப்போ போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. நீங்க சொல்ல கருத்தை நம்ம வந்து நிராகரிக்க முடியாது. எது இருந்தாலும் தொகுதியுடைய யதார்த்தம் தான் பார்க்கணும் அருள். இப்ப வந்து நம்ம டிஎம்கே கேண்டிடேட் வெரி பவர்ஃபுல் கேண்டிடேட், சாதாரணமாக மதிப்பு போட முடியாது அவர்களை. காரணம் என்ன, தேர்தல் களம் தெரிந்தவர்கள். பொள்ளாச்சியில் சமீப காலத்தில் நடந்த 2019 திமுக வெற்றி அடைந்திருக்கிறது. அங்கே அக்கம் பக்கத்துல பாத்தீங்கன்னா சிபிஎம் வெற்றி அடைந்திருக்கிறது. கோயம்புத்தூர் வந்து இண்டஸ்ட்ரியல் பேஸா இருக்கிறதுனால கம்யூனிஸ்டுக்கு ஒரு பிடிப்பு உண்டு. ஆக மொத்தம் கம்யூனிஸ்ட் ஓட்டும் ஏடிஎம்கேக்கு விழாது, அதே சமயத்தில் திமுகவிற்கு விழக்கூடும். வரதராஜன் ஜெயிப்பதற்கு சான்ஸ்கள் வந்து பிரைட்டா இருந்தாலும் கம்பேர் டு ஜெயராமன் அது குறைச்சல் என்னுடைய மதிப்பு அருள். ஓகே சார், பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களுடைய இந்த செயல்பாடுகளை நீங்க எப்படி மதிப்பீடு செய்றீங்க? அவரோட சமீபத்திய செயல்பாடுகளை குறித்து நீங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணிருப்பீங்க. முக்கியமான எம்பிஸ் மற்றும் எம்எல்ஏஸ் செயல்பாடுகள் நீங்க தொடர்ந்து கூர்ந்து கவனிச்சு வரக்கூடிய ஆளு. ஸோ அவருடைய செயல்பாடுகளை அங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படி உள்வாங்க இருக்கிறாங்க, அவர் எப்படி மக்களோட இன்டராக்ட் பண்ணிருக்கிறாரு நீங்க நினைக்கிறீங்க சார்? நடுவுல தொகுதிக்கு வரவில்லை என்ற புகார் இருந்தாலும் பரவலாக பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய இடத்தில் அவர் கண்டிப்பாக சுற்றுப்பயணம் செய்து வந்தார். அதையும் தவிர அது கொங்கு பெல்ட் என்பதனால் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் அருள். அதுல வந்து இப்போ ஒரு வேவ்ங்கிறது தமிழ்நாட்டில் செட் ஆகல. என்ன பொறுத்த மட்டும் ப்ரோ ஏடிஎம்கே வேவ் இருக்கிற மாதிரி தெரியல, ஆன்டி டிஎம்கே வேவ் இருக்கிற மாதிரி தெரியல. அதே தவிர எடப்பாடியாருக்கு வந்து எதிர்ப்பு அலை இல்லை. ஆக நீங்க ஒவ்வொரு தொகுதியை பார்க்க வந்தீங்கன்னா அந்த அலை புரியும். எப்பவுமே ஒரு அலை இருந்தாதான் வீழ்ச்சி வரும் ஆளும் அரசாங்கத்திற்கு. இப்ப அலையே இல்லையே, ஆக மொத்தம் எழுச்சி தான் வரும் ஆளும் கட்சிக்கு என்றுதான் என்னுடைய கருத்து. நான் குறைந்தது 1967 நான் தேர்தலை தமிழக தேர்தலை கூர்ந்து கவனிப்பவன். மாண்புமிகு அண்ணாதுரை அவர்கள், காயினே மில்லத் அவர்கள் சுதந்திர கட்சியில் ராஜாஜி தலைவராக இருந்தபொழுது என்னுடைய தகப்பனார் ஜா ராமபத்திரன் தான் அதற்கு ஒப்பந்தம் எழுத்தார் 1966. ஆக மொத்தம் அதில் சின்ன வயதிலிருந்து எனக்கு தமிழகம் தெரிந்தது. கோயம்புத்தூர் அதிகமா தெரிந்தது, ஏன்னா ஜி கே சுந்தரம் இருந்த இடம் அது, பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய இடம் அது. தமிழகத்தின் என்றால் கோயம்புத்தூரை மறுக்க முடியாது. அப்பதான் இதுக்காக நரேந்திர மோடி கூட அந்த இடத்துக்கு மெட்ரோ போட்டிருக்காரு. இன்ஃபேக்ட் அது பொள்ளாச்சியினுடைய ஒரு தொகுதியில வழியாக தான் போக போகுது. எது இருப்பினும் ஆளுமை மிக்க ஜெயராமன் அவர்கள் துணை சபாநாயகராக இருந்து அனைத்து எம்எல்ஏக்களிடம் பரிச்சயமானவர். அதையும் தவிர முதலமைச்சருக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பவர். அவர் வந்து அதிமுகவில் ஜெயலலிதா அம்மையார் உயிருடன் இருந்தபோது அதிமுகவிற்கு மிகவும் தன்னுடைய ஒரு ஆதரவை தெரிவித்து த கட்சியை நன்றாக வைத்துக் கொண்டிருந்தார். அவர் இப்பொழுது இபிஎஸ் கேம்ப்ல இருக்காரு, ஓபிஎஸ் கேம்ப்லயும் இருக்காரு. பட் இபிஎஸ் கேம்ப்ல 75% 80% அவருடைய முக்கியமான ஒரு கருத்துகள் அவரோட தான் இருக்கு. ஆக மொத்தம்
அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தொகுதியினுடைய ஒரு அலையை பார்த்தால் தொண்டாமூர்த்தி அந்த வேலுமணியினுடைய அசல் வரவு செலவு இவர் மீதியும் வரும், ஜெயராமன் மீதும் வரும். ஆக மொத்தம் வேலுமணியினுடைய நிழலில் ஜெயராமன் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று நான் கருத முடியும். சார், இப்போ நீங்க கூட சொல்லியிருந்தீங்க, மற்ற வேட்பாளர்களை குறிப்பிட்டும் பேசியிருந்தீங்க, மக்கள் நீதி மையம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போன்றவர்களையும் பத்தி நீங்க பேசியிருந்தீங்க. இவர்கள் சதீஷ்குமார் மற்றும் பொள்ளாச்சி கே சுகுமார் போன்றவர்கள் நிற்பது அவர்கள் வாங்கக்கூடிய வாக்கு அப்படிங்கிறது யாருக்கு சாதகமா அமையும் சார்? ஏன்னா இப்போ வாக்கை பிரிக்கிறவங்க தான் இவங்க வெற்றி அடைய முடியாது, வெற்றிக்கு நெருங்க முடியாது நீங்க சொல்றீங்க. இப்போ இவங்க வாக்கை பிரிச்சாங்கன்னா யாருக்கு சாதகமா அதிகமா போய் முடியும்னு நினைக்கிறீங்க? என்ன பொறுத்து மட்டும் திமுகவுக்கு பாதகம், அதிமுகவிற்கு சாதகம். காரணம் என்னென்றால், சின்ன ஒரு ஆதன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஒரு சுலபமாக புரிதல் கொடுப்பதற்கு நான் ஒரு உதாரணத்தை மட்டும் காண்பித்து சப்ஜெக்ட் வந்துடுறேன். நீங்கள் நானும் கேரம் போர்டு விளையாடுறோம், அருள் இந்த சைட்ல நான் உட்காந்துருக்கேன், நீங்க அந்த சைட்ல உட்காந்துருக்கீங்க. அந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் அடிக்குது பாருங்க, டக்குன்னு அடிச்ச உடனே அது வந்து எத்தனை குடிகள் போய் சகருது பாருங்க. அந்த மாதிரியான செதறல் தான் அதிமுகவிற்கு சாதகமாக நின்று முடியும். மக்கள் நீதி மையத்தினுடைய வாக்கும் அம்மாமுகவுடைய வாக்கும் அதிமுகவிற்கு சாதகமாகத்தான் கேரம் போர்டில் எப்படி சிதறல் இருக்குதோ அந்த மாதிரி சிதறல் அது பலன் அடையக்கூடும் என்று நான் கருதுகிறேன். இதெல்லாம் ஒரு கேம்பிள் தான். தேர்தல் என்பது ஒரு சூதாட்டம் என்று சொல்லக்கூடாது பச்சையாக. இருப்பினும் ஒரு ஒரு டாஸ் போடுறோம் பாருங்க, வாலா தலையாங்கிறது அந்த மாதிரிதான் வந்து முடியும். ஆனா இப்போ அமமுகாவை நீங்க கேட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து திமுக வந்து முக்கிய எதிரி, துரோகியாக நாங்கள் அதிமுகவை பார்க்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா அவர்களுக்கு விடக்கூடிய ஓட்டு அதிமுகவுக்கு சாதகமா முடியும்னு அமமுகவுக்கு தெரியாதா? தெரியும், தெரியும். அது வந்து எதிர்பிரச்சாரம். அரசியலில் என்னை பொறுத்து மட்டும் எதிர்பிரச்சாரம் செய்தால்தான் அலை இருக்கும். இன்று பாருங்கள், காலையில் நான் மாண்புமிகு முதலமைச்சருடைய தேர்தல் பிரச்சாரத்தையும் ஸ்டாலின் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தையும் தொலைக்காட்சியில் பார்த்தேன் டெல்லியில் இருந்து. எனக்கு கிடைக்கக்கூடியது, ஸ்டாலின் இன்றி முதல்வராக வர முடியாது என்று அடித்து சொல்கிறார், நெகட்டிவ் கேம்பெயின் நடத்துகிறார் எடப்பாடியார். ஆக மொத்தம் அதிலிருந்து என்ன ஒரு அலையை உருவாக்கிறார். அது மாதிரி இவங்க திமுக வந்து ஒரு பொய் சொல்றாரு, இவர் சீஃப் மினிஸ்டர் வர முடியாது, ஊழல் ஊழல்ங்கிறது இல்லாத பிம்பத்தை களை கட்டுகிறார்கள். அதனால தான் அதுக்கு இல்லாத போச்சு. போதாத குறைக்கு 2019 நடந்த திமுகவிற்கு கிடைத்த வெற்றி இந்த மாதிரி கிடைக்குமா என்பது சந்தேகமாகி இருக்கிறது. காரணம் என்ன என்று கேட்டால், 23 MP திமுகவினர், 10 MP காங்கிரசினர் வந்தாலும் டெல்லியிலிருந்து ஒன்றுமே இல்லையே என்று வாக்காளர்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டனர். ஸோ அதெல்லாம் ஒரு நியதிகள், அதுதான் புரிந்து கொள்ளணும். ஆக மொத்தம் பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு நம்ம இப்போ வருவோம். அதிமுகவினுடைய ஓட்டு வங்கி சாலிடா இருக்குங்க, ஒரு 35-40% 35% வச்சுங்களேன். அங்க இருக்கக்கூடிய போன வாட்டி அவர் வந்து டோட்டல் ஓட்ஸ் வந்து 168,000 போலாச்சு போன வருஷம், போன 2016. இப்ப நான் எதிர்பார்க்கிறேன் 180,000 போலாகும்னு. ஸோ இப்ப அமமுக வந்து ஒரு 5,000 பிரிக்கிறார்கள், மக்கள் நீதி மையம் வந்து ஒரு 3,000 ஓட்டை பிரிக்குதுன்னா, பாஜக ஓட்டு போன வாட்டி தனியா இருந்து பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு தான் போகும். போன வாட்டி பாஜக சார்பா திரு சிவகுமார் வந்து 5,363 வாக்குகள் வாங்கியிருக்காரு சார். இப்ப அது வந்து 10,000 ஓட்டு போகக்கூடிய ஒரு சூழல் ஏமம் தமிழகத்தில் வளர்ந்து விட்ட பாஜகவிற்கு இருக்கும் என்று நான் யூகிக்கிறேன். கொங்கு மக்கள் தேசிய கட்சி பாத்தீங்கன்னா அதே பொள்ளாச்சில வந்து நித்யானந்தன் அப்படிங்கிற ஒரு போட்டியிட்டு 7,000 வாக்கு வாங்கியிருக்காரு சார். அது வந்து திமுகக்கு இன்னும் ஒரு கூடுதல் பலமாக மாறுமா சார்? பலமா இருக்கும், இருக்கும், நிச்சயம் இருக்கும். அந்த 7,000 ஓட்டு என்ன பொறுத்து மட்டும் அந்த அவங்க வந்து இப்ப அந்த பக்கம் போயிட்டாங்க. இப்ப வந்து முதல்ல இருந்த ஒரு டிஎம்கேலன்ஸ்ல இருக்காங்க, ஏடிஎம்கேல இருந்து அந்த பக்கம் போயிருக்காங்க. எஸ், சோ அது தேர்ஃபோர் இது வந்து ஒரு சூடல் வந்து ஒரு டஃப் ஃபைட்டா தான் முடியும். யார் வெற்றி பெற்றாலும் அருள் எங்கிட்ட ஏஜி வச்சீங்க, பொள்ளாச்சி தொகுதியை பொறுத்து மட்டும் பொள்ளாச்சியிலிருந்து ஜெயராமன் அவர்கள் வெற்றி பெற்றால் 3,000-4,000 ஓட்டில் வெற்றி பெறுவார். அதே மாதிரி திமுகவினுடைய வரதராஜன் வெற்றி பெற்றால் 2,000 or 3,000 ஓட்டில் தான் வெற்றி பெறுவார். காரணம் என்ன என்று கேட்டால், அங்க காங்கிரஸ் ஓட்டு கிடையாது, சிபிஎம் ஓட்டு தான் இருக்குது. அங்க காங்கிரஸ் ஓட்டு 2,000-3,000 ஓட்டு இருந்தாலும் கம்யூனிஸ்டுக்கு இருக்கக்கூடிய ஓட்டு ஒரு 10,000-15,000 இருக்குது. ஸோ அதை வைத்துதான் நான் சொல்லுகிறேன், பொள்ளாச்சி ஜெயராமன் வெற்றி பெறுவதற்கான சூழல் அதிகமாக பிரகாசமாக இருக்கிறது என்று சொல்லுகிறேன்.
பொள்ளாச்சியில இருக்கக்கூடிய பெண்கள் வாக்காளரும் அதிகமா இருக்குன்றீங்க, அதே போல சமூக ரீதியான ஓட்ட பத்தி நீங்க பேசிருந்தீங்க. இந்த சமூக ரீதியான வாக்கு அப்படிங்கிறது பொள்ளாச்சியில யாருக்கு சாதகமா முடியும், நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? கவுண்டருக்கு சாதகமா முடியும். இருப்பினும் இவர் செட்டியார் வர்க்கத்தில் இருப்பதுனால் செட்டியார் ஓட்டு எதிர்பக்கத்திற்கு போகாது, ஆக மொத்தம் செட்டியார் கன்சாலிடேஷன் இருக்கும் என்று தான் என்னுடைய யுகம், என்னுடைய அனுபவம், என்னுடைய ஒரு நேரடி. ஓகே, அதாவது செட்டியார் சமூகத்தினுடைய வாக்குகளையும் அவர் பெறுவார், கவுண்டர் சமூகத்தின் வாக்குகளையும் வாங்குவார். பழனிசாமின்னு சொல்றீங்க? எஸ், பிகாஸ் ஆஃப் வேலுமணி. ஓ ஓகே, பக்கத்துல இருக்கிறது பிகாஸ் ஆஃப் எடப்பாடி ஜெனரல் ஓவரால். அது வந்து ஒரு கொடை, ஒரு தலைமையில இருக்கிற கொடை. இது பக்கத்துல வரசல் வந்து பொள்ளாச்சி தொண்டமுத்தூர் தானே, அங்கிருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தானே, அங்கிருந்து 30-40 கிலோமீட்டர் போனீங்கன்னா தொண்டாமுத்தூர் உள்ள போயிடலாம். நீங்க சார் கூடுதலா அந்த இடத்துல வந்து இப்ப இரண்டு கட்சியுமே, அதாவது திமுக மற்றும் அதிமுக இரண்டு கட்சியுமே இந்த யூகத்தை, இந்த வியூகத்தை கையில் எடுத்தாங்கன்னா இன்னுமே இந்த களம் சூடாகும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா சார்? இன்னும் இதை இன்னொரு வேகமாகும் அப்படின்னு. ஒன்னே ஒன்னு அருள், நீங்களும் நானும் பேசுறோம் அலசுறமே தவிர ஆக்சுவல் வார் ஃபீல்டில் இருக்கிறது அவங்க வரதராஜன் ஜெயராமன் தான். அவங்களுக்கு பல்ஸ் புரியும், பாம்பின் கால் பாம்பறியும். ஜெயராமனுக்கு தெரியும் என்ன என்பது, வரதராஜனுக்கு தெரியும் என்ன என்பது. வரதராஜன் களத்திற்கு புதியவர், ஆனால் ஜெயராமன் களத்திற்கு முதியவர். அதுதான் ஒரு வித்தியாசம். இளைஞர் வாக்காளர்கள் நரேந்திர மோடிக்கு டிஜிட்டல் சில்ட்ரன் என்று சொல்லக்கூடியவர்கள் குறைந்தது 25,000 வாக்காளர்கள், புது வாக்காளர்கள் இருக்கிறார்கள் பொள்ளாச்சி. நான் இன்னைக்கு அத்தால அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தேன், அந்த 25,000 குறைந்தது 10,000 ஓட்டு வந்து கண்டிப்பாக பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு தான் போகும். காரணம், நரேந்திர மோடி கோயம்புத்தூருக்கு வந்து பேச இருக்கிறார். சோ இது எல்லாமே வந்து ஒரு வகையில வந்து பொள்ளாச்சி ஜெயராமன் தான் நிறைய சாதகத்தையும் கூடுதல் பலத்தையும் கொடுக்குது அப்படிங்கிறது தான் உங்களுடைய கருத்தா இருக்கு. அப்படிங்கிறது என்னுடைய கருத்து, நான் தவறாக போகலாம், உண்மையாகவும் இருக்கலாம். அது மே 2 தான் தெரியும், 3 தான் தெரியும். எது இருப்பினும் தேர்தல் களத்தினுடைய யதார்த்தம் இதுதான். நான் அரசியல் ஆருடம் காட்டுபவன் இல்லை, அரசியல் ஜோசியர் இல்லை. இருப்பினும் அனுபவத்தில் சொல்கிறேன், குறைந்தது 12 தமிழகத்தோ, எனக்கு வயது 70 ஆகிவிட்டது அருள், நான் பார்த்தது 11-12 தேர்தல்களை பார்த்திருக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் கலைஞர் அவர்களையும் நன்றாக அறிந்தவர். ஆக மொத்தம் அந்த நிழல் இந்த வாட்டி இல்லாத போயிடுச்சு. அது வந்து நெகட்டிவ் பாயிண்ட். அதனால 5% ஓட்டு வந்து நெகட்டிவா போகும், அதையும் சொல்றேன் நான். ஆனா அந்த 2019 தேர்தல் நடராஜன் கம்யூனிஸ்ட் சபா ஜெயிச்சது, இதெல்லாம் வந்து பெரிய தாக்கத்தை இந்த சட்டமன்ற தேர்தலில் ஏற்படுத்தாது. அது கடனே பண்ணாத காரணம் அது வந்து அந்த அதுக்கு தான் எடப்பாடியார் சொல்லுகிறார் அது போய் பிரச்சாரம் செய்தார்கள் என்று. ராகுல் காந்தி என்ன பிரைம் மினிஸ்டர் ஆனாரா? தமிழகத்திற்கு ஏமாற்றினார்கள் இல்லையா திமுகவினர், போய் பிரச்சாரம் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று சொன்னார் என்று எடப்பாடியார் கோபப்படுகிறார். அதைத்தான் நான் இன்று காலை கேட்ட பொழுது எனக்கே ஒரு ஆச்சரியம் வந்து விட்டது. இது எப்படி முக ஸ்டாலின் எதிர்நோக்க போகிறார் என்று தெரியவில்லை. காரணம் என்ன என்று கேட்டால், தமிழக வாக்காளர்கள் கண்டிப்பாக ஸ்டாலினிடம் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். நீங்க போன வாட்டி வந்தபோது மோடி எதிர்ப்பு அலை என்று சொன்னீர்களே, மோடி திருப்பி வந்துட்டாரு, எப்படி வந்தாரு? ராகுல் காந்தி வரலையே, வரல. ஆக மொத்தம் திமுக தப்பு கணக்கு போட்டு விட்டதுன்னு நினைக்கிறார்கள். சோ வரதராஜன் மற்றும் பொள்ளாச்சி ஜெயராமன் கிட்ட ஒரு கடுமையான ஒரு போட்டி இருக்கும், அந்த போட்டியில யார் முந்த போகிறார்கள் அப்படிங்கிற உங்களோட கருத்து கணிப்பை சொல்லியிருக்கிறீங்க. இப்போ கள யதார்த்தங்களை அலசி இதற்கு முன்னால் நடந்த தேர்தல்களையும் ஒப்பிட்டு நீங்க பேசியிருக்கிறீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம், களமும் சூடாக இருக்கிறது, யார் வெல்வார்கள் என்பதை நாம் இந்த மக்கள் முடிவு செய்வார்கள். இந்த நேரத்தில் எங்களுக்காக வந்து உங்களுடைய வருகையினையும் ஆழமான கருத்துக்களையும் புள்ளிவர்களையும் பதிவு செய்து கொடுத்தமைக்கு மிக்க நன்றி ராஜகோபாலன் சார். நன்றி, நன்றி அருள். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பார்க்குது நேர்காணல் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.